ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஆஸ்டின் பைலட். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, என் நம்பர் பிளேட்டு வந்து நான் 1000 ரூபா கொடுத்து வாங்கினேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீடியோவும் போட்டிருந்தேன். அந்த வீடியோ அந்த வாங்கின பிறகு ஒரு 2 மாதம் கூட இருக்காது, பட் அந்த நம்பர் பிளேட்டில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. உடஞ்சி போகுது, நம்பருங்கெலாம் கீழே விழுந்துருது. நான் வண்டி வெயிலில் கூட நிற்க வைக்கிறதுல, ஆனால் வந்து ஒரு சரியாக ஒட்டாமல் விட்டு இன்னும் ஆகிடுச்சு அந்த நம்பர் பிளேட்டு. என்னவோ யாரோ உடச்ச மாதிரி ஆகிப்போச்சு. குத்தி பிளேடு வச்சு கிழித்து அப்புறமா பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. சும்மா 2 பள்ளத்தில் வண்டி ஏற்றிட்டு அப்புறம் 2 பள்ளத்தில் வண்டி இறங்கிச்சு, அதுக்கே அந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் காட்டுறேன் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்பர் பிளேட்டு, அது நீங்கள் பார்த்தா நம்ப மாட்டீங்க. இல்லை, யாரோ உடச்சிருக்காங்க, குத்தி உடச்சிருக்காங்க அப்படி தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. பட் நான் அதுவுமே பண்ணலை. இப்போ ஜஸ்ட்டு கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு எத்தேன்னு வரேன். ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான். அதிலே வந்து நம்பர் பிளேட் வந்து என்ன நிலமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி அந்த மாதிரி நம்பர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நான் தப்பு பண்ணிட்டேன், அதேமாதிரி நீங்களும் தப்பு பண்ணாதீங்க. அது வந்து போலீஸும் பிடிக்குவாங்க, ஃபைனும் போடுவாங்க, நிறைய வாய்ப்புகளும் இருக்குது அந்த மாதிரி நம்பர் பிளேட்ஸுக்கு. இருந்தாலும் நான் போட்டுட்டேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் போய் போட்டுட்டேன். நல்ல வேலை அது 2 மாதத்தில் இந்த மாதிரி முடிஞ்சிச்சு. நான் திருப்பி ப்ராப்பராக கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நம்பர் பிளேட் போடணும். அப்புறமா அந்த நம்பர் பிளேட் ஹோல்டர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதையும் மாற்றணும். அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன்னா சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெரிய வீடியோலாம் இல்லை. ஸோ வாங்க, கீழே போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் என்ன இருக்குன்னு. இதை பாருங்க கைஸ், என்ன இருக்குதுன்ட்டு. ரொம்பவே டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்பர் பிளேட் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஆனாலும் ஃபஸ்ட் டைம் போடலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு யூஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், 3D இருக்கா. ஆக்சுவலாக முன்னாடி ஒரு நம்பர் பிளேட் வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் விழுந்துருச்சு, பட் நான் பெயிண்ட் அடித்து வச்சு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி நான் கடைக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்குள்ளே வரேன். ஆக்சுவலாக இது பாருங்கள், இதுவும் பெண்டாகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பெண்டாகல, அது லூஸ் ஆகி இப்படி திரும்பிட்டுருக்கு. நான் எப்பவுமே இப்படி வைப்பேன், அது லூஸ் ஆகி இப்படி திரும்பிடுச்சு. என் யூடியூப் பேர் வந்து இது எப்படி உடஞ்சது தெரில. அது வச்சு குத்தி எடுத்த மாதிரி 2 பள்ளத்தில் ஏறி இறங்குறதுக்கு இந்த மாதிரி ஆகுது. 3 விழுந்துருச்சு, இங்கே 3 விழுந்துருச்சு, இங்கே எண்ணெய் விழுந்துருச்சு, இங்கே டீ விழுந்துருச்சு. இது டோட்டலாக உடஞ்சே வந்துருச்சு. 1000 ரூபாய் கொடுத்து பண்ணது, இது 1000 ரூபாய்க்கு ஒர்த்தே இல்லைன்னு சொல்லுவேன் நான். பட் ஃப்ரண்ட்டு வந்து அதே தான். ஃப்ரண்ட்டில் இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் ஆகல, கரெக்டாக இருக்குது, ஒட்டுனது. பட் பின்னாடி தான் அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறேன், ஆக்சுவலாக அது இல்லீகல் தான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இந்த மாதிரி நம்பர் பிளேட்ஸ் போடுறது. ஸோ இனிமேல் போடாதீங்க. நார்மலாக ஒரு ஸ்டிக்கர் வச்சு, நார்மலாக ஒரு ஃபாண்ட் போட்டு, நீங்களாக இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு யூடியூப் சேனல் இருந்ததுன்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் மீடியம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி மேலே நீங்களே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கோங்க, அதுவே பெஸ்ட்டு. இந்த 3D வாங்குறேன்னு சொல்லிட்டு காஸ்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி சொல்கிறதுனே தெரில. இது வரைக்கும் நான் நம்பர் பிளேட் போனது கூட இல்லை. 1000 ரூபாய் போயிடுச்சேன்னு தான் நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன். நான் நம்பர் பிளேட் இன்னொன்று கூட வாங்கிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி என்னோடய பழைய நம்பர் பிளேட் உடஞ்சிருச்சு, உடஞ்சி பாதியாக வந்துருச்சு. இல்லைனா அதை கூட மாட்டியிருப்பேன் நான். பட் இப்போ நம்பர் பிளேட்டே இல்லை, வெளியே இந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியாது. என்ன தெரியாது, N7T913 இருக்குது, ஒன்றுமே புரியல. ஸோ வண்டியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, பட்டு ஃபஸ்ட் டைம் உடையும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஜஸ்ட் ஒன்று மட்டும் ஒரே நம்பர் தான் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் பெயிண்ட் அடிச்சிட்டேன். பட்டு இப்போ எல்லாமே விழுந்ததுலேருந்து அது ஒன்றும் இல்லை, அது லூஸ் ஆனது ப்ராப்ளம் இல்லை. நான் திருப்பி டைட் பண்ணிவிடுவேன், பென் பண்ணி டைட் பண்ணிவிடுவேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நம்பர் பிளேட்டு வந்து இந்த மாதிரி உடஞ்சிது. சரி, அது உடஞ்சி போயிருந்த வரை பரவாயில்ல, சும்மா ஒரு நம்பராக கீழே விழுந்துட்டுருக்கா, எனக்கு கடுப்பாக இருக்குது. என் ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி ஒரு நம்பர் பிளேட் வச்சுருந்தான், பட் அவனுக்கு வந்து ஒரு வண்டி இடிச்சதுனால தான் உடஞ்சிது. பட் எந்த மட்டும் சம்மந்தமே இல்லாமல் இங்கேருந்து இங்கே கிராக் ஆகி உடஞ்சி விழுதுன்னா, வண்டி வெயிலில் கூட அவ்வளோ நிற்க வைக்கிறது இல்லை. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும் ப்ராப்பராக இருக்குது, பட் பேக் மொத்தமாக டேமேஜ் ஆகுது. செம்ம கடுப்பாக இருக்குது. இது வந்து வெளியே போயிட்டு வந்தோன்னாவே பார்க்குறதுக்கு இன்னும் இது வேறு பெண்டாகி அசிங்கமாக. ஃபஸ்ட்டு இந்த நம்பர் பிளேட்டை தூக்கணும், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த நம்பர் பிளேட் ஹோல்டரே நான் மாற்ற போகிறேன்.
என்ன கொஞ்சம் காஸ்ட்லி, லைட் வச்சது இந்த மாதிரி வர்றது காஸ்ட்லி. நான் ஜஸ்ட் எக்ஸ் நம்பர் பிளேட்டே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணேன். பட்டு இதுவே சும்மா சும்மா லூஸ் ஆகிட்டு கீழே இறங்கிட்டே இருக்குது, அதுவே வெறுப்பாக இருக்குது எனக்கு. ஸோ அதை கட்டிட்டு ஃபார்முலா எதனா சின்ன நம்பர் பிளேட் ஹோல்டர் ஆகுது மாதிரி, எதனா பிரச்சனையே இல்லாத மாதிரி, சிம்பிளாக இதுக்கே சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் பிளேட் ஹோல்டர் வாங்கிட்டு, வெயிட்டே இல்லாத ஒரு நம்பர் பிளேட்டு, லெஸ் வெயிட்டாக அண்ட் லெஸ் நம்பர் பிளேட்டு பார்த்தீங்களா, கொஞ்சம் திக்காக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் தான் இது. அந்த மாதிரி இது இல்லாமல் நார்மலாக ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு நம்பர் பிளேட் போட்டு ஸ்டிக்கர் அடிச்சு போகிற வழி வரையே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான நம்பர் பிளேட்ஸ் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3D ஃபோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து பார்க்க தான் நல்லாயிருக்கும் தவிர, நீங்கள் ரெண்டு மூணு பழத்தில் ஏறி ஏறிங்கன்னா கண்டிப்பாக அது கம்மு விட்டு போய் கீழே விழுந்து உடஞ்சிடுது. ஏன்னா காசு தான் வேஸ்ட்டு, நான் தான் வேஸ்ட் பண்ணிட்டேன், நீங்களும் அதே மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடணும்னு நினச்சி போட்டேன். ஆக்சுவலாக ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உடஞ்சிது. இப்போ தான் நான் போயிட்டு வந்தேன் வெளியே கடைக்கு போகணுன்ட்டு. ரோடு அவ்வளோ மோசமாக கூட இல்லை, ரெண்டு சும்மா சின்ன சின்ன பள்ளங்க தான், அதுக்கே வந்து அது ஃபுல்லாக வந்து உடஞ்சி எல்லாம் நம்பரும் கீழே விழுந்துருதுன்னு என்னால் நம்பவே முடியல. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், யாரும் அந்த நம்பர் பிளேட் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக ஸ்டிக்கரை ஒட்டி நல்லா ஃபாண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டர். ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா, நான் சேனல் வச்சிருந்தேன், அழகா வீடியோ போட்டு பொண்ணு விளங்கல, அது ஒண்ணு விளங்கல. உண்மையான சேனல் வச்சிருந்தேன்.